உரிமைகளை மீட்க மக்களின் குரல் என்பதை முன்னிறுத்தி தேர்தல் பரப்புரையை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன், வெள்ள பாதிப்புக்கு நிதி வழங்காததன் தாக்கத்தை வாக்கு கேட்டு செல்லும் போது பாஜகவினர் அறிந்து கொள்வார் என்றார். எங்களுக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு, மெட்ராஸுக்கு இதுவரை வெள்ள நிவாரண பணம் கொடுக்கல. ஓட்டு கேட்கும் போது தான் உங்களுக்கு அந்த வருத்தம் தெரியும். ஒரு ஒரு படிக்கட்டுலயும் நின்று கேட்பான், அன்னைக்கு ஏண்டா பணம் கேட்கல, இன்னைக்கு ஏண்டா வந்தேன்னு கேட்பான். தஞ்சை கூட்டத்தில் பேசிய திமுக பொருளாளர் டி ஆர் பாலு, எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லாததால் தான் பாஜக ஆட்சியில் இருப்பதாக குறிப்பிட்டார். எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தினால் இந்த வீக்னஸ் பயன்படுத்திக்கிட்டு அவர் 37% வாங்கி ஜெயிக்கிறாரு. கரூரில் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா, ஒரு பக்கம் ஊழல், ஒரு பக்கம் மதவாதம் என்பதுதான் மோடியின் அரசு என்று சாடினார். பொய், மோசடி, வஞ்சகம், இதுதான் மோடி. ஊழல், மதவெறி, இதுதான் மோடி. இப்படி எல்லா விதத்திலையும் இந்தியாவை சிதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோடியை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் வடபுலத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு இல்லை. அவர்கள் எல்லோரும் பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் தேர்தலே நடக்காத சூழல் உருவாகும் என பெரம்பலூர் கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு விமர்சித்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை கூட்டங்களில் மத்திய அரசை திமுகவினர் கடுமையாக சாடினர். திருவாரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தி மொழி மட்டுமே பேசப்படும் என்று குற்றம் சாட்டினார். ஒற்றை மொழி, இந்திதான் பேச வேண்டும். உங்கள் சொந்த மொழியை, தாய்மொழியை, தாய்மொழியை பேச முடியாது என்று தடை விதிப்பார்கள். நம்முடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள். நம்முடைய உடையை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள். நம்முடைய மொழியை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள். நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள். விவசாய சட்டங்களால் கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 11,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக பொள்ளாச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டினார். அதேபோல தமிழ்நாட்டு மழை வெள்ள பாதிப்புகளுக்கு நிதி தராதவர்கள் எந்த முகத்தோடு தேர்தலில் ஓட்டு கேட்டு வருவார்கள் என்று காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு கேள்வி எழுப்பினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட தலைமை நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. நடிகர் விஜய் கடந்த 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற முதல் செயற்குழு கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்நிலையில் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்த சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இன்று கூட்டம் நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். இன்று காலை 9 மணிக்கு நடைபெற உள்ள கூட்டத்தில் மாவட்ட தலைமை நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்த்தல், உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் செய்தல் உள்ளிட்டவை குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் புதிய பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் 79 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. அதனை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோன்று அம்பாசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கூட்டுக் குடிநீர் திட்டம் உட்பட பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி, தமிழ்நாடு அரசு கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மாநிலத்தை இந்தியாவில் முன்மாதிரி மாநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கிராமம் முதல் நகரம் வரை நம்முடைய திராவிட மண்டல அரசு ஒரே சீராக செய்து வருகின்றது. கடந்த 10 ஆண்டுகளை விட திருநெல்வேலியுடைய வளர்ச்சி கடந்த 2.5 ஆண்டுகளில் பன்மடங்காக உயர்ந்திருப்பதை நீங்கள் உங்களை கண்முன்னே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வரலாறு காணாத கனமழை வெள்ளத்தால் நெல்லை மாநகரம் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும், இரவோடு இரவாக நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டதால் 3 நாட்களில் இயல்பு நிலை திரும்பியதாகவும் அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார். சூப்பர் 60 மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஆந்திர முதலமைச்சரின் கூட்டத்தில் பத்திரிகை புகைப்படக்காரர் மீது தாக்குதல். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை, நகராட்சி, வேளாண்மை, சமூக நலம் உள்ளிட்ட துறைகளில் 15,442 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இவை தவிர சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் படித்த இளைஞர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது.
தென்னிந்திய திரை இசை கலைஞர்கள் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு ஷபேசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இசைக்கலைஞர்கள் இசையமைப்பாளர்களை உள்ளடக்கிய தென்னிந்திய திரை இசை கலைஞர்கள் சங்கம் சென்னை வடபடனியில் செயல்பட்டு வருகிறது. இதன் தலைவராக பதவி வகித்து வந்த தீனாவின் பதவிகாலம் முடிவடைந்த நிலையில் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யும் வகையில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி பாலசுப்பிரமணியம் தலைமையில் சென்னை வடபடனியில் நேற்று தேர்தல் நடைபெற்றது. இதில் தற்போதைய தலைவர் தீனா தலைமையில் ஓர் அணியும் ஷபேசன் தலைமையில் மற்றொரு அணியும் போட்டியிட்டது. 1000 மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ள சங்கத்தில் சுமார் 55% பேர் மட்டுமே வாக்களித்தனர். காலை 8 தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 முடிந்து மாலையில் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் ஷபேசன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு 318 வாக்குகள் கிடைத்தன. தற்போதைய தலைவர் தீனாவுக்கு 247 வாக்குகள் கிடைத்தன. தேர்தல் முடிவுகளின்படி சங்கத்தின் செயலாளராக முரளி, பொருளாளராக சந்திரசேகர், துணைத் தலைவராக மூர்த்தி, இணை செயலாளராக பத்மஸ்ரீ பாலேஷ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். திருப்பதி கோவிந்தராஜசுவாமி கோவில் தெப்போற்சவத்தின் 2 கோலாகலமாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் 5 நடைபெறும் கோவிந்தராஜசுவாமி கோவில் தெப்போற்சவம் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் 2 நாளான நேற்று கோவிந்தராஜர் பார்த்தசாரதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோவிந்தராஜர் பார்த்தசாரதி அலங்காரத்தில் பாமா ருக்மணி சமேதராக கோவிலில் இருந்து புறப்பட்டு பின்னர் தெப்பத்தில் எழுந்திரளி தெப்ப உற்சவம் நடைபெற்றது. அப்போது கோயில் திருக்குளத்தின் 4 புறங்களிலும் காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஹாலிவுட் படங்களில் காட்டப்படுவது போன்ற ராட்சத மலைப்பாம்பு ஒன்று சாலையில் ஊர்ந்து சென்ற காட்சிதான் இது. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி கார்குடி அருகே சிலர் வாகனங்களில் சென்றனர். அப்போது அப்பகுதியில் ராட்சத உருவத்தில் மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றதால் பாம்புக்கு வழிவிட்டனர். மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்ற பாம்பு சாலையின் மறுபகுதியை அடைந்தது. இந்த சம்பவம் பற்றி கூறிய வனத்துறையினர் பாம்பு ஊர்ந்து செல்வதைக் கண்டு வாகனத்தை நிறுத்தியது வரவேற்புக்குரியது என தெரிவித்தனர். வன விலங்குகளுக்கு பொதுமக்கள் தொந்தரவு அளிக்காத வகையில் நடந்து கொள்ள வேண்டுமெனவும் கூறினர்.